இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவில் கத்தியுடன் வேட்டை விட்டு கிளம்பிய தந்தையுடன் நானும் வர வேண்டும் என்று மகள் அடம்பிடிக்கவே எவ்வளவோ சமாதானம் செய்தும் கேட்காததால் அந்த சிறுமியையும் பைக்கில் அழைத்து கொண்டு சுற்றி இருக்கிறார் அந்த தந்தை ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறி மகளினுடைய கழுத்தை நிறுத்தே கொண்டிருக்கிறார் அப்படியும் ஆத்திரம் தீராமல் கத்தியால் கழுத்தை அறுத்து அந்த பகுதியிலிருந்த விறகு தொட்டியில் வீசிவிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார் அந்த தந்தை ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குர்காமா என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது இக்பால் கட்டானா இவர் கார் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் திருமணமான இவருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தனர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கம் அப்படித்தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை வீட்டில் மனைவியுடன் சண்டை போட்டிருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்து தான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கிறார் பைக்கில் ஏறி புறப்பட்டபோது எட்டு வயது மகளும் ஓடி வந்து அவருடன் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருக்கிறார் வீட்டிலேயே இரு என்று சொல்லவும் கேட்காமல் அந்த சிறுமி அழுது இருக்கிறார் பத்து ரூபாய் நோட்டை கொடுத்து சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுவிட்டு வீட்டிலேயே இரு என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப முயற்சி செய்திருக்கிறார் அப்போதும் அந்த குழந்தை தந்தையை விட்டு செல்ல மறுத்திருக்கிறார் இதனால் வேற வழி இல்லாமல் எட்டு வயது மகளையும் பைக்கில் ஏற்றி கொண்டு அவர் சென்றிருக்கிறார் மகளை பைக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக சுற்றி திரிந்திருக்கிறார் பின்னர் தன்னுடைய தற்கொலைக்கு மகள் இப்படி முட்டுக்கட்டையாக இருக்கிறாளே என்று கடுமையான ஆத்திரமடைந்திருக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல் ஆத்திரம் தலைக்கு ஏறி மகளை கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார் அப்படியும் ஆத்திரம் தீராமல் கத்தியால் கழுத்தை அறுத்து அந்த பகுதியில் இருந்த விறகு தொட்டியில் வீசிவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார் மகள் எங்கே என்று மனைவி கேட்கவும் தன்னுடன் வரவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடன் சென்றதை அந்த பகுதியினர் பல பேரும் பார்த்துவிட்டு சொல்ல சந்தேகமடைந்த அந்த மனைவி போலீஸில் இதுபற்றி புகார் அளித்திருக்கிறார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதற்குள் அந்த சிறுமியினுடைய உடலை அந்த பகுதியினர் கண்டெடுத்துள்ளனர் அதன் பிறகுதான் அந்த தந்தை வேறு வழி இல்லாமல் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார் போலீசார் அவரை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் பாருங்க ஒரு கோபம் மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்ட்டு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்